Welcome back to our channel, Doodle Diary. So, in this video, la vandu engitta irukka YouTube gears pathi dhaan ungalodu share panna poren. Adhaavadhu naan enna la equipments vandu use pandren enoda video shoot panna. Neriya per vandu engitta ketirundinga ungalodu equipments pathi share pannunga engalukkum vandu useful ah irukum appadina. So, romba beginning la adhaavadhu enoda YouTube journey vandu start pannadhil irundhu ippa varaikkum enna enna gears la naan use pannitiruken appadina ungalodu share panna poren. And first of all, இதை நான் சொல்லிடுறேன், இந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருந்தால் தான் உங்களால் வந்து யூடியூப் வீடியோ ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி, மொபைல் அண்ட் ட்ரைபாட் இருந்தாலே போதும். ரொம்ப நல்ல வீடியோஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் போக போக வந்து வீடியோ குவாலிட்டிஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் ஒன்று ஒன்றா வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த எக்யூப்மெண்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து என்னோட எல்லா வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கேமராஸ் யூஸ் பண்ணி நான் வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்துடலாம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து நான் யூஸ் பண்ணது என்னோட மொபைல் தான். தேங்க்ஃபுல்லி என்கிட்ட ஐஃபோன் 7 இருந்துச்சு அப்போ. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து என்னோட ஐஃபோன் 7 யூஸ் பண்ணி தான் நான் வீடியோஸ் வந்து ஒரு 5 to 6 மந்த்ஸ்க்கு கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நான் வாங்கி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே கூட நிறைய வீடியோஸ் வந்து நான் மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த கேஸ் கவர் பற்றி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இது வந்து நான் அலி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வாங்கினேன். இப்போ வந்து அந்த ஆப் ஒர்க் ஆகுதான்னு கூட எனக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா நான் இதை வாங்கி 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்குமே வந்து என்னோடய மொபைல் அண்ட் கேமரா ரெண்டுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இதுதான் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. டக்குன்னு வந்து இப்படி ஆன் பண்ணி வீடியோஸ் எடுக்கலாம் எங்கே வேணாலும். கேமரானா கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அவ்வளோதான். பட் வீட்டில் வந்து இந்த மாதிரி உட்காந்து ட்ரைபாடில் செட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே வந்து கேமராவில் தான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அடுத்த கேமரா வந்து கேனான் 200D தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அதில் தான் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த கேமரா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த்ஸில் என் பர்த்டே வந்தப்போ வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 48K சம்திங் அப்போ வாங்கும் போது, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 50,000 நினைக்கிறேன். ஸோ அது கூடவே வந்து ஒரு லென்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து 18-55mm லென்ஸ். அது வந்து நார்மலாக இந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு லென்ஸ் வந்து அடிஷ்னலாக இந்த கேமரா கூடவே நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து 55-250mm லென்ஸ். ஸோ இதில் வந்து ப்ரொஃபஷ்னலாக சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தாலே இதில் பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் பேக்ரவுண்ட்லாம் வந்து ஒரு ப்ளரி எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ என்கிட்ட ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்தால் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதில் பார்த்தாலே தெரியும். பேக்ரவுண்ட்லாம் ப்ளர் ஆகி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோ எஃபெக்டில் இருக்கும். அண்ட் வீடியோஸ்க்கு வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நார்மலாக உட்காந்து சீட்டடாக வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த லென்ஸே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லென்ஸ் வந்து தனியாக கூட கிடைக்குது, இல்லை நம்ம கேமரா வாங்கும் போது சேர்த்து கூட வாங்கலாம். அண்ட் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெயிட் இருக்கும், ஏன்னா அவுட்டோர் ஷூட் பண்ணும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்டோரில் வந்து ஒன்றுமே சுத்தமாக தெரியாது. இன்டோர்லலாம் சூப்பர் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஆனால் அவுட்டோரில் போகும்போது கொஞ்சம் வெயிட் இருக்கனால நம்மளால் ஸ்டேபிளாக பிடிக்க முடியாது. அதனால லைட்டாக வந்து எனக்கு ஷேக்லாம் தெரியும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுறேன். மற்றபடி 2 இயர்ஸ்க்கு சூப்பராகவே வந்துட்டுருக்கு, டச் வுட். ஸோ ஒரு கேமராவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த 3 விஷயம் வந்து செக் பண்ணிக்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் அவுட்டோர் ஷூட்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட்லெஸ் கேமரா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு மானிட்டர் இருக்கும் கேமராவில், அது வந்து ஃப்ரண்ட் சைட் ஃப்ளிப் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா கேமராஸ்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்காது. அண்ட் தேர்ட் வந்து மைக் வந்து இன்சர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 விஷயம் இருந்தாலே மெயினாக போதும், அந்த கேமரா வந்து நம்மளுக்கு யூடியூப் வீடியோஸ்க்கு சூப்பராக சூட் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நான் வந்து பேட்ரிஸ்னு சொல்வேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பேர் பேட்ரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு வந்து நான் அப்படியே ஒரே ஒரு பேட்ரி வச்சு தான் மேனேஜ் பண்ணேன். ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு 1 ஹவர் தான் ஷூட் பண்ண முடியும், ஒரு மேக்ஸிமம் 1.5 ஹவர். அதுக்கப்புறம் வந்து பாதிலேயே பேட்ரி வந்து டவுன் ஆகிடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி சார்ஜ் போட்டு மறுபடியும் வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் டே ஷூட்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இப்போ தான் ரீசெண்டாக வந்து இன்னொரு ஸ்பேர் பேட்ரி வாங்கினோம். ஸோ அது வாங்கினதுலேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இதை சைமல்டேனியஸாக சார்ஜ் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ரெடியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் வந்து உங்களோட ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பேட்ரிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் கேமரா யூஸ் பண்ணும்போது இதுவும் வந்து செக் பண்ணிக்கோங்க, லைக் பேட்ரிஸ்க்கு வந்து எவ்வளோ ஹார்ஸ் டியூரேஷன் வந்து அது வரும் அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
சோ அடுத்து வந்து இம்பார்ட்டண்டா யூஸ் ஆகுற equipment என்ன அப்படிን கேட்டிங்கன்னா ட்ரைபாட் தான் ஃபர்ஸ்ட் நான் யூடியூப்க்கு வாங்குன equipment பாத்தீங்கன்னா ட்ரைபாட் தான் சோ ரொம்ப ஹை எண்ட் ட்ரைபாட்லாம் நான் வந்து இதுவரைக்கும் யூஸ் பண்ணது இல்ல இப்போ வரைக்குமே வந்து மேக்ஸिमम 1000 ரூபீஸ் ட்ரைபாட்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அதோட லைஃபே வந்து கண்டிப்பா நமக்கு 2 இயர்ஸ்க்கு வருது சோ அதுவே போதும் அப்படி நினைக்கிறேன் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ட்ரைபாடோ ஒரு 1000 to 1200 ரேஞ்ச்ல தான் இருக்கும் அப்படி நினைக்கிறேன் சோ இது வந்து மொத்தமா 55 இன்ச் டால் இருக்கும் and 360 டிகிரி ரொட்டேட்டோ நம்ம பண்ணிக்கலாம் இந்த ட்ரைபாட்ல வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மொபைல் ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படினா தனியா மொபைல் ஹோல்டர் கிடைக்கும் ஐ திங்க் இது கூடவே வந்துச்சு அப்படினா சரியா ஞாபகம் இல்ல அப்படி இல்லனாலும் வந்து ஒரு 200 ரூபீஸ் குள்ள தான் இருக்கும் அது தனியாவே கிடைக்கும் நமக்கு சோ அத ஃபிக்ஸ் பண்ணி மொபைலும் வந்து நம்ம ட்ரைபாட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து உங்களோட யூடியூப் கேமரா மேன் யாரு அப்படிலாம் கேப்பீங்க அப்படிலாம் தனியா யாருமே இல்ல கார்த்திக் வீட்ல இருந்தாங்க அப்படினா அவங்க வந்து எடுப்பாங்க அப்படி கார்த்திக் இல்ல அப்படினா ட்ரைபாட்ல மேனேஜ் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறது தான் சோ அடுத்து நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மினி ட்ரைபாட் தான் இது மான்ஃப்ரோட்டோ அப்படினு சொல்வாங்க இது வந்து நான் மினி ட்ரைபாடா யூஸ் பண்ணதை விட அவுட்டோர் ஷூட்ஸ்க்கு டிராவல் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது தான் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கேன் ஏனா இது மேல வந்து கேமரா ஆர் மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படினா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்படி ஹோல்ட் பண்றதுக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படியே வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கேமராக்கு வந்து கீழ ப்ரொவிஷன் கொடுத்திருப்பாங்க இது ஃபிக்ஸ் பண்றதுக்கு அப்படி இல்ல மொபைல் யூஸ் பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி மொபைல் ஹோல்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்படி வந்து மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து வீடியோஸ் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏனா அப்படியே வந்து மொபைல் இப்படியே ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு கையும் வலிக்க ஆரம்பிச்சிடும் அண்ட் ஷேக்கும் வந்து அதிகமா இருக்கும் சோ இந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணும்போது ஷேக் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சோ இப்படி தான் வந்து இது அதிகமா நான் யூஸ் பண்ணிருக்கேன் இந்த டிராவல் வீடியோஸ்க்குலாம் அண்ட் கேமரா வச்சாலும் வந்து ஷேக் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அண்ட் இதுலயும் வந்து இங்க சின்னதா ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க சோ இதுலயும் வந்து இப்படி எப்படி வேணாலும் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ நிறைய வந்து அவுட்டோர் ஷூட்ஸ்லாம் பண்றோம் அப்படினா இந்த மாதிரி ட்ரைபாட்ஸ்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேக் இல்லாம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைக் என்ன மைக்லாம் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மெயினா யூஸ் பண்றது வந்து ரோட் பிராண்டோட மைக் தான் இதுவும் வாங்கி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து ஒரு மைக் வரும் அதுக்கப்புறம் ஒரு கனெக்டர் வரும் அண்ட் ஒரு விண்ட் ஷீல்டு ஒன்று வரும் ஸோ இது செட்டாக வந்து இதோட ப்ரைஸ் 6500 சம்திங் நினைக்கிறேன் இதில் இருக்க விண்ட் ஷீல்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்மளை சுற்றி வந்து நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வாய்ஸை மட்டும் டாமினேட்டடாக கேப்சர் பண்ணும் ஸோ அவுட்டோர்லேயும் வந்து நான் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அங்கேயும் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க அவுட்டோர்லலாம் எப்படி நாய்ஸ் வராமல் எடுக்கிறீங்க அப்படின்னு இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நம்ம சுற்றி இருக்க நாய்ஸை வந்து சப்ரஸ் பண்ணி நம்ம வாய்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது பட் இதில் இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும் லைக் மேக்ஸிமம் ஒரு 5 ஃபீட் சொல்லலாம் அதுக்கப்புறம் போச்சுன்னா வாய்ஸ் வந்து அப்படியே டவுன் ஆகிட்டே போயிடும் ஸோ நீங்கள் தனியாக மைக் ஸ்டாண்ட் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் லென்த்தியான கனெக்டர் யூஸ் பண்ணி பக்கத்தில் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்து ஆடிபிளாக இருக்கும் பட் நான் மோஸ்டா இன்டோர்ல தான் ஷூட் பண்றேன் அப்படின்றனால இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஓகேவா இருக்கு அண்ட் கேமராக்கு மேலேயே வந்து இதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்த மைக் வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க இவ்வளோ காஸ்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வயர்டு மைக் யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக் இருக்கு அண்ட் கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது அண்ட் இந்த வயர் வந்து ஒரு 20 ஃபீட் லென்த் வரைக்கும் நம்மளுக்கு வரும் பட் அவ்வளோவா வந்து இதில் எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ்லாம் வந்து அவாய்ட் ஆகாது பட் ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதோட ப்ரைஸ் சம்திங் 1000 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ போயா அப்படிங்கிற பிராண்டோடது இது வந்து கிளிப் மைக் ஸோ நம்ம வந்து எங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து கிளிப் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்டோரில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த மைக் யூஸ் பண்ணலாம் என்னோடய லைவ் வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து நான் இந்த மைக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவில் செக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் எக்யூப்மெண்ட் என்னென்னா ரொம்ப யோசிச்சு யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இந்த ரிங் லைட் யூஸ்வலாக வந்து எனக்கு நேச்சுரல் லைட்டில் வீடியோ ஷூட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் இப்போவும் அப்படி தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன் பட் பெங்களூர் கிளைமேட்டை வந்து நம்பி அப்படி வீடியோ ஷூட் பண்ண முடியாது நல்லா வெயில் அடிச்சுட்டே இருக்கும் நான் மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்து உட்காரும் போது கரெக்டாக க்ளவுடி ஆகி டார்க் ஆகிடும் அந்த டேவே வந்து ஃப்ளாப் ஆகிடும்
சோ அதுக்காக தான் நான் மெயினா வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணேன். சோ இது வந்து டிஜிடெக் பிராண்டோட ரிங் லைட். இதோட பிரைஸ் வந்து ₹5500 ஆச்சு அப்படி நினைக்கிறேன் இந்த ஸ்டாண்டோட சேர்த்து. ஆன்லைன்னா இன்னும் கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருக்கும். நான் வந்து அர்ஜென்ட்டா வாங்க வேண்டியிருந்துச்சு. சோ இங்க ஒரு ஷோரூம் இருந்துச்சு, அங்க போய் வாங்கியிருந்தேன். சோ இது வந்து கண்டிப்பா எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்டயும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப் ஷூட்ஸ்க்கும் வந்து நல்லா எஃபிஷியண்டா தான் ஒர்க் ஆகுது. இதுல வந்து மொபைல் ஹோல்டருக்கு தனியா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சோ அந்த ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வச்சு வீடியோஸ் எடுக்கலாம். சோ கேமராஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ரிங் லைட்டோட சென்டர் பார்ட்ல வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த லைட்டிங் வந்து கரெக்டா நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். சோ இதுல மொத்தம் வந்து 3 லைட்டிங் ஷேட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட் லைட், இன்னொன்று வந்து எல்லோ லைட். இது வந்து எல்லோ லைட். ஸோ இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னா வார்ம் ஒயிட்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து ஒயிட் லைட். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்டாக என்னோடய வீடியோஸ் வந்து நான் ஷூட் பண்ணும்போது வார்ம் ஒயிட் லைட் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது கொஞ்சம் வந்து நேச்சுரலாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். என்னதான் இருந்தாலும் நம்ம எக்ஸ்டர்னலாக தனியாக ஒரு லைட் யூஸ் பண்ணும்போது அது ஏதோ ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது லைட்டிங்க்கு அப்படிங்கிற கேஸில் வந்து நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் என்னை சுற்றி டார்க்காக காட்டுற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கிம்பல் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பர்த்டேக்கு. இதில் இருக்க 75% டெக் வெப்பன்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது தான். எல்லாம் ஓசிலேயே கிடச்சிருச்சு ஈஸியாக. ஸோ கிம்பல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நார்மலாக கேமராவை கையில் பிடிச்சி எடுக்கிறோம் அப்படின்னா பயங்கர ஷேக்கியாக இருக்கும். பட் கிம்பலில் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஷேக் சுத்தமாக இருக்காது. அண்ட் ஒரு சினிமேட்டிக் எஃபெக்டும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி வந்து அந்த லாக்டவுன் பர்த்டே வ்ளாகில் அதோட கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கேன். டிஃப்ரென்ஸ் கிம்பல் வித் கிம்பல் வித்தவுட் கிம்பல் டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த கார்ட்ஸில் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் கிம்பல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. எனக்கு வந்து நிறைய வீடியோஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் இண்டோர்லேயும் சரி, நிறைய ஹோம் ஆர்கனைசேஷன் ஹோம் டெக்கரேஷன் வீடியோஸில் என்னோடய தீபாவளி வீடியோஸ்லலாம் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஷேக் இல்லாமல் பர்ஃபெக்ட் குவாலிட்டி வீடியோஸ் வந்து கிம்பல் யூஸ் பண்ணும்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மீஷோக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நான் கீழே லான் ஏரியாவில் போய் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே கிம்பலில் ஷூட் பண்ணது தான். அதுவும் வந்து நான் கார்ட்ஸில் அட்டாச் பண்ணேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ குவாலிட்டிக்காக சொல்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 32-33,000 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் கேமரா மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான பார்ட்ஸ்லாம் தனியாகவே ஒரு சூட் கேஸில் மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர வெப்பன்லாம் ஓபன் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சோ இதுல வந்து இது பார்ட் பார்ட்டா அட்டாச் பண்ணி இத பத்தி கத்துக்கவே வந்து நிறைய டைம் எடுத்துச்சு. இன்னும் கூட உருப்படியா இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது ஹானஸ்டா. ஏன்னா லாக்டவுன் பர்த்டேக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்போ வந்து எங்கேயும் போய் கேட்கவும் முடியல யார்கிட்டையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு. இப்போ வரைக்கும் லாக்டவுன்லேயே தான் ஓடிட்டுருக்கு. சீக்கிரமே இதை ப்ராப்பராக யூஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எந்த கனெக்டிங் வயர்ஸும் இல்லாமல் கேமரா மட்டும் அட்டாச் பண்ணி இப்போதைக்கு எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் இப்போ வரைக்கும் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட் இருக்கும். அப்போதான் அந்த ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கண்டிப்பாக கிம்பல் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு சினிமேட்டிக்காக வீடியோஸ் க்ரியேட் பண்ணும் போது, லைக் ரொட்டேட்டிங் ஆங்கிளில் வீடியோஸ் எடுக்கும் போது, அதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிம்பல். இப்போலாம் வந்து மொபைலுக்கே தனியாக கிம்பல் வந்து கிடைக்குது. ஸோ அதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 6,000-7,000 ரேஞ்சில் இருக்கும். ஸோ சின்னதாக இருக்கும், நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலும் அதிலே இருக்கும். ஸோ தட் ஆங்கிள் வந்து நம்ம அந்த கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணியே வந்து மொபைலுக்கெலாம் செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மோஸ்ட்டாக ட்ராவல் வீடியோஸ்க்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் மொத்தமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கியர்ஸ். எல்லாமே எல்லா வீடியோஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்க்கு யூஸ் ஆகிறது கேமரா, மைக் அண்ட் ட்ரைபாட் தான். இன்னும் கொஞ்சம் சினிமேட்டிக்காக வீடியோஸ் ஏதாச்சும் எடுக்கும் போது தான் இந்த கிம்பல் அதெல்லாம் மற்றதெல்லாம் தேவைப்படும். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த எக்யூப்மெண்ட்லாம் என்னோடய யூடியூப் ஜெர்னியில் எப்படி யூஸ் ஆகிட்ருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். ஹோப் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் எல்லா வீடியோஸ் கீழேயும் வந்து நான் இதோட லிங்க்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.